வேலைக்கும் பெரியது திருடி சாப்பிடுறேன். சரவண மாமா பெரிய ஆளாயிட்டாருல, கொலை வரியில இருக்கேன், பேசாம உனக்கு போறாம. அரே ராஜ்குமாரி நமஸ்கார. இது புதுசா வந்த பாலக்காடு பப்பாளி லேக்கம். இதை தென்னை கொச்சிக்கு மூஞ்சி மேலே தேசினா மூஞ்சி நல்லா பல பழம் ஆயிடும். ஏய் நீ யார கேட்டீங்க கடையை வச்ச? அரே யார்கிட்ட கேப்பாங்க? நான் தான் ஆலிடே தோஜி டீக்கு வச்சற ஹெல்த் அட்வைசர். உடனே எது பண்ண முடியாது, போ. டிடி டிடி என்ன சின்னச்சு? ஏதோ தந்தாக்கா. என்னடா குட்டி அவனுக்கு? ஏய் ராஸ்ட், இன்னொரு தடவை இந்த ஏரியால பாத்த மோட கொன்னுற. நான் வரி கட்டல. உன்னை சுபா விட மாட்டேன். ஏய் சாமி, ஏய் எங்க எங்க போ. ஏய் செக் பண்ணு. எதுக்கு தான்? நீ இல்லடா. சரி சரி, நீ செக் பண்ணு. ஏய் சார், என்ன செக் பண்றியா? செக் பண்ணுதே. என்ன செக் பண்றியா? சாமி என்ன தெரியுது? சாமியோ இது காக்கா கறி சாப்பிட்டா லக்குவனுக்கு நல்லது, சாப்பிடுறீங்களா சாமி? போயிடு அப்படி. ஏய் ஆமா ஓடியந்திர. நிலேமா, நான் சூப்பர் போட்டோ எடுக்கிறேன். தலைவர் மேல நீ கை போட்டு போட்டோ எடுக்கிறேன்னா 100 ரூபாய் தரேன். தலைவர் உனக்கு மேல கை போறேன்னா 200 ரூபாய் தரேன். உனக்கு என்ன போட்டோ எடுக்கிறேப்பா? கட்சியில சேர்ந்த கையோட கரடி மார்க்ல உங்க ஒரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும். ஓகேவா? என்ன அடி நீ நாகராஜன பாத்த? நாகராஜ் சுர்லிராஜ். தலைவர் இந்த தேவையில்லாத மீட்டிங் எதுக்கு? இந்த ஆபீஸ காலி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி? ஏன்னா நேத்து நைட் நடந்த சம்பவம் அப்படி பெருசா நடந்திருக்கு. என்ன பண்ற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. சொல்லு, இது வரைக்கும் பிசாசு ராட்சசின்னு எந்த தேன்மொழி பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோமோ, அவ இப்ப அப்படி இல்ல. சர்டிபிகேட்டா குடுக்குற? நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு போனனா என் பெட்ரூம்ல என் பெட்ட தேன்மொழி படுத்திருக்கா. காத்துல அவ கூந்தல் அப்படியே அலப்பாஞ்ச மாதிரியே இருந்துச்சு. மனசுக்குள்ள காதல் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. You continue, continue. அங்க நான் பார்த்தது தேன்மொழியே இல்ல. அது அவங்க ஆயாவா? முக்கா கம்னுறா தேவத வரையிருக்கல. அவ மூச்சு காத்து ஏறி ஏறி உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. You continue, continue. மனச கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். போனவன கூப்பிட்டு, டேய் சரவணா வந்து பக்கத்துல படுறான்டா. மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா, நேத்து நைட்டு ஃபுல்லா அவ எனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். விடிய விடிய ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி தேடிக்கிட்டே இருந்தோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். நானெல்லாம் இருக்கும் போதே உன கட்டி புடிச்சிட்டல. வாங்காத கட்சிக்கு என்னால ரத்தம் சிந்த முடியாதுப்பா. இன்னோடு என்ன விட்டுருங்கப்பா, இந்த பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். எவனாவது வீட்டு பக்கம் வந்தீங்க, உங்க வீட்டு முன்னாடி பந்தல் போட்டுருவேன். பிள்ளையாரப்பா, வெட்டியா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு அடையாளமே அந்த கட்சி தான். அந்த கட்சிக்கான அடையாளமே அந்த ஆபீஸ் தான். அந்த தேன்மொழி என்னடானா, 24 மணி நேரத்துல ஆபீஸ காலி பண்ணுன்றா. காலி பண்ணிட்டு போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றா. அவ கண்டிப்பா பண்ணுவா. நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். நீ தான் என்ன காப்பாத்தணும் பிளீஸ். ஹலோ, சுத்திட்டு இருக்கான். Yeah.
மாதிரி இருந்த வீட்டை ஜூ மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். பாம்பு மாடு காக்கா அது போதாதுன்னு பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு குருவிக்காரங்க கூட்டம் வேற. God, நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. பண்ணி வச்சிருக்க அந்த படவா பையா மரட்டவன நல்லா கேக்குறேன். ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வாய் இருக்க கூடாதுரி, கொஞ்சம் நிதானமா இருக்கு. என்ன அதெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீ பேசாத, இப்போவே எங்க வீட காலி பண்ணிடு போ. யோ, திரும்ப திரும்ப தேனே, என் வீட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு வீடை காலி பண்ணுனா 3 மாசம் முன்னாடி வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும். இது கட்சி ஆபீஸ் வேற, திடீர்னு காலி பண்ண சொன்னா நான் எங்கமா போவேன்? ஓஹோ, சட்டம் பேசுறியா? ஆமா, மரியாதை. வீட்டை காலி பண்ணி சாவி கொடுத்து நேரடி. சூப்பர் தா. சரவணா, இன்னும் 2 நிமிஷத்துல அந்த வீட்டை காலி பண்ணி சாவியை கையில கொடு. அப்படி சொல்லுச்சு. இதுக்கு அவளே பெட்டர். மாமா கட்டிருக்க புது வீட்டுல உன் கட்சி ஆபீஸ தாராளமா ஓபன் பண்ணிக்க. யாரு என்ன கேக்குறான்னு நானும் பாக்குறேன். உண்மையாக ஆக, சத்தியமாக ஆக, நம்பிக்கையாக. சரவணா, நம்பிக்கை இல்ல, இப்ப அக்ரிமெண்ட் போடலாம். வாவ், தேவலாம சித்தப்பா வந்து வாங்கி கட்டிக்க போற. சரிதான் நிறுத்தி, சித்தப்பா வீடு கட்டுறது காரணமா இருந்ததே இந்த சரவணன் தான். சித்தி, ஏய், யார் மூஞ்சி முன்னாடி முருகக்காய் பண்ணிட்டு கொன்றுற உன்னை. ஏன் டான்ஸ் ஆடுறீங்க? வைப்ரேட் மோட். சேக் வரதுக்குள்ள போனா எடிடி. உன் சித்தப்பா தான். பேசு பேசு பாரு. ஹலோ மாமு, நான் தாண்டி பேசுறேன். அப்பா சொல்லுங்க, சரவணன் நல்லா இருக்கானா? பாத்தியா, கட்ட பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கும் போது என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம சரவணன் பத்தி மட்டும் விசாரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோ, தம்பி ரொம்ப நல்லா இருக்காருங்க. இருந்தே ஆகணும். என்ன, போன வாரம் கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, லொக்கு லொக்குன்னு 2 தடவை இருமிடுச்சு. என்ன இருமுறானா? பாத்துக்கிட்டு சும்மா வாடி இருந்த அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு குடுக்க வேண்டியதானே? குடுத்தேன். ஊருக்குள்ள யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம், பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் கூட வரட்டும். ஊருக்குள்ள ஒரு வயலை காணும். ஐயோ அம்மா, come on guys, மாமா நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியாய், ஊர் கட்டவளே, உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் வர்றது யாருக்கு தெரிய கூடாதுன்னு சொன்னேல மாமா? என்ன அங்க பாரு மாமா, அப்படியே திரும்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா. மாமா கலங்கார முடியறதுக்குள்ள வா போலாம். அடியாய், இவ எங்கடி கூப்பிடுறியா? கலங்கார மாமா, என்ன பண்ணே? ஏண்டி சரசு, உன் சித்தி இந்த குத்து குத்துறா? மாமா அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன, நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடுதான், ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு, துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீதான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நினைச்சு விட்டு வாடகை எதுவும் பேசலையே. சீச்சி, அதெல்லாம் எதுவும் பேசலங்க, லீஸுக்கு விட்டேன். 6 மாசமா 1 வருஷமா? 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? இவ லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? ஆமா, ஓகே, ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரே, கெட்ட பாபு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? பத்து பத்து உன்ன போட்டோ எடுத்திருக்கேனா? நீ இது போய் போறீங்க. குவாட்டருக்கு பிறந்தவனே, எனக்கு வாழ்வழித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க பொறுங்க, இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்து அவனை சுட்டு கொண்டு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால்
ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆஸ்காத் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா, கச்சி சர்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. என்ன அன்பளிப்பு! இந்தா மாமா, உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல. இதை கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா அதே வீட்டை ஓன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே துறக்க வச்சு கொடுத்தீங்க வர ஒரு கிஃப்ட் எனக்கு. டே சரவணா, என்ன ஒட்டகம் மேய்க்க விட்டேல, ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா, நீ துபாயில ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல. அட ஆமாமா, தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசஞ்சாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவணு கட்சி தலைவன் ஆகிறதுக்கான நீ தானா? ஆமாமா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே புடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சிட்டுப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத, எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வப்பேன். அது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கோமா இருக்குது, அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ஆமா, இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? டீல். இப்பதான்டா அழகா பேய் மாதிரியே இருக்க. மச்சான், இந்த பேய் கெட்டப்ல நீ பண்ற அலும்பல்ல தேன்மொழி கதறி அடிச்சுக்கிட்டு என்ன கட்டி பிடிக்கணும். தெருக்கி விட்டுலாமா? தெருக்கி விட்டுலாம். இது என்னடா நியாயமா இருக்கு? உன் லவுக்கு நீ நாயாலேடா, என்ன இதுக்குடா பேய் ஆலைய வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்படி போ, நான் அப்படி போறேன், அவளை நடுவில் மீட் பண்றோம், புரியுதா? சரி போ. ரவுடு மூட்டை தூக்குற ஆயா மாதிரி ஆகி விட்டான். ஏ பொண்ணு, இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? ஏய் யார் நீ, என்னைய மிரட்டுற? உன் வேலையை பார்த்துட்டு போய். அது சரி, ஓடி போன மூணாவது பண்ணாட்டி வாழை வரலன்னு தூக்கு மாட்டி செத்து போன முனுசாமி, அவன் இந்த பக்கம் தான் போற வர பொண்ணுங்களை கைய பிடிச்சி இம்ச பண்றானா? பாத்து போ, நல்லதுக்கே காலம் இல்ல. தேவையே இல்லாம ரெண்டு கல்யாணம் பண்ணான். ஏ தம்பி, பய விட்டு போச்சா? நாங்க உலகத்துல இடத்துல நிக்கிறீங்க, கிளம்பு கிளம்பு. அது போயிடுச்சு பாரு, யாரும் இல்ல அங்க. நீ கேட்டியே, மூணு பொன்னாட்டி முனுசாமி, அவரோட ஆவிதா அது. பக்கத பக்கத போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூட நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரவணா, பேய் விட மோசமா இருக்கடா. ஏன்டா சொல்ல மாட்டேன், இந்த பொண்ண பயமுத்துக்கு நீ தான் கட்டப்பட்ட அமிச்சு. என்னாச்சு? மறுபடியும் முனுசாமி போய் தானே, வா போயிடலாம். போன வாரம் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பெனால் குச்சி செத்துட்டான்டாவ. என்ன எங்க பார்த்தாலும் கட்டிங் கேப்பான், இப்ப கூட பாக்குறது கூட போட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. சாரி மாரி, என்கிட்ட காசு இல்ல, அப்படியே வாங்கடா வாங்கடா. மதா கதா சதா, சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா, என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டை மாத்தி அடிக்கலன்னா இந்நேரம் நான் மூணு வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு, நாங்க போன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவண, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுருந்தா துபாயில மூணு வருஷம் ஒட்டகம் மேய்ச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிச்சு, துபாயில நீ ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி, பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோம். மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம், அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானோ? ஐயோ கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி, சாப்பிடுங்க.
என்னமாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அத முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டேன். இல்ல மாமா, பொறுப்பு பிஞ்சிடும். கட்டு புட்டுன பொண்ண கூப்பிடுங்க. இதெல்லாம் பேசாத பொண்ண கண்டுபிடிச்சிருவாங்க. வா சரோடா உட்காரு. கல்யாண பொண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க. இந்த வந்திர சரவணா பொண்ணுதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கிண்டல் அவங்க யாரும் தெரியுமா? தெரியாது. சுத்த லோஃபர் ஃபேமிலி டி. மாப்பிள்ளைன்னு ஒருத்த வந்திருக்கானே, அவங்க ஒரு அரலூசு. அப்படியா? போய் பாரு. பஜ்ஜி 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 பிரமாதமா இருக்கு. இவன் ஓட்டுவான் இல்லையே, அவரை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியறாரு. ஜென்டில்மேனா? இவன் யார பார்த்து சொல்றா? இன்னொருவையும் கொண்டு அவனுக்கு பிபி ஆகாது. பசிக்க பிறந்தவன். இந்தாடா இதையும் கொட்டிக்க. தூரத்தங்க பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கான். ஏ லூசு லூசு, அவன் ஜென்டில்மேனா? கடுப்பேத்தாத. இங்க பார்த்தேன்னு, இது உன் லைஃப் மேட்டர், வீம்புக்குன்னு பண்ணாத. சரி, இப்போ உன் பிரச்சனை என்ன? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷபாஷ், எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப போய் ரெண்டு பஜ்ஜி ஊட்டி விடு. ஏய், அருமையான ஐடியா. தேனம்மா. ஆ சித்தப்பா. ஃபங்க்ஷன் டேட்ல சரவணா கூட என்ன விளையாட்டு? கம் ஆன் தேனம்மா, எல்லாத்து கூட ஒன்னு பாடுமா? வாயில ஒன்னு போடு. பே ஐ, அழகா இருக்கு. பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு கிடைக்குமா? ஐயோ, மானத்தை வாங்குறானே. பஜ்ஜி இங்க வந்து பொண்ணை பார்க்க வந்தியா? மாப்பிள்ள காமெடியா பேசுறமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? சின்ன பிள்ளை அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு? இது நாம தான் முடிவு பண்ணணும். ஓகேப்பா, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நேரம் முடிஞ்சதுக்குல்ல தட்டை மாத்திக்கிங்க. ஏய், என்ன திடீர்னு தட்டை மாத்த சொல்றாரு? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதுக்கு அவசியமே இல்லை மாமா. என்ன ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பார்த்துட்டானா, அதுக்கப்புறம் வேற எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். இஷ்டத்துக்கு பேசாதடா, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அண்ணே, மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்குன்னு தேன்மொழி சொன்னதை என் ரெண்டு காதால நான் கேட்டேன். வீரசிங்க எவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்ட சம்பந்தம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் நம்ம எல்லாம். நாளைக்கு நம்ம உள்ள வாழ்க்கை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடாது. மாமா எடுத்து சொல்லுங்க. யோசிக்கிறதுல என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம், வசதியான இடம், உன் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டா. எனக்கு என்னவோ விஷயத்துக்கு வாயா தூங்கிட போறாங்க. உன் தம்பி சொன்னதுதான் சரின்னு படுது. இப்ப இந்த மாமாவே சொல்லிட்டார்ல, சட்டு பண்ணி யோசிக்காம தட்டை மாத்துங்க. சேப்பு சட்டை எடுத்துக்கிறான். கூட பிறந்த புறப்பே சொல்லிச்சு, அப்புறம் தட்டை மாத்துங்க.